ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இந்த ஒரு இடையில மெயினாக அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் லைன் நம்ம சேனலில் சொல்லிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கிற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா PH3254. ஸோ இது எந்த ஒரு ரெகுலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்ஜெக்ட் தான் இது. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக் எதுன்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, ஸோ ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்போட ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் 5 யூனிட்ஸில் வந்து யூனிட் வைஸ் ஆன இம்பார்ட்டன் கொஸ்டின் லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மில்லர் இண்டிசஸ், அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக்கிங் ஃப்ராக்சன். ஸோ அதில் வந்து எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி, டைமண்ட், கியூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் சப் டிவிஷன் தான் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க, சப் டிவிஷன் சப் டாப்பிக்ஸும் நல்ல டீட்டெயிலாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மூணு டாப்பிக்கில் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு சொல்லி லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி அண்ட் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பிரஷன். ஸோ சப் டிவிஷன் சப் டாப்பிக்காக கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டாபிக் மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். ஸோ உள்ள இருக்க சப் டிவிஷன் சப் டாபிக் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் நல்ல நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ டயக்ராம்ஸ் ரொம்பவே அதிகமாக மார்க் கொடுப்பாங்க இந்த ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு யூனிட்ல இந்த 3 டாபிக்ஸை நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டிக் செமி கண்டக்டர்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என் டைப் அண்ட் பி டைப் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் செமி கண்டக்டர். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் டயக்ராம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு யூனிட் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ உங்களை வந்து சப் டிவிஷன்ஸாக கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ சப் டிவிஷன்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். ஃபோர்த் யூனிட்லேயும் டோட்டலாக வந்து 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் தான் இருக்குது. அந்த 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் செமி கண்டக்டர். ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. சப் டிவிஷன்ஸாக கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட் அண்ட் லேசர் டயோட். ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கிறதே ரொம்பவே கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1 or 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கொஸ்டின்லேருந்து வந்துச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவு கொடுத்துருக்க டாப்பிக்கில் நல்லா டீட்டெயிலாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்ட் பிக்கு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே மாதிரி பார்ட் டேவும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். எதனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டேவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் 80 தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் டேவ் எதுவும் பிளாங்காக விடாமல் ஃபுல்லாமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டோட்டலாக வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 60 கொஸ்டின் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் நிறைய ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது ஃபுல்லாகவே படிக்க முடியும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட பார்த்துங்க. பட் 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கம்பல்சரியாக பார்த்து வச்சுட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th யூனிட். 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் அண்ட் கார்பன் நானோ டியூப்ஸ். அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் ஃபார் குவாண்டம் வெல் ஒயர்ஸ் அண்ட் டாட்ஸ். ஸோ இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டாப்பிக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க 5 யூனிட்ஸில் எல்லா டாப்பிக்கும் டீட்டெயிலாக கவர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மார்க்கே உங்களால் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸை நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு டே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காமல் இதுக்கு லைக் பண்ணுறேன். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.